சௌசௌ தோலை வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான தொகையில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். கட் பண்ண சௌசௌ தோலை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 2 கிராம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ அதோட 25 கிராம் முழு உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகா போட்டு உளுத்தம்பருப்பையும் வரமிளகாவையும் அப்பப்போ வந்து வதக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் உளுத்தம்பருப்பு வந்து பொன்னிறமாக வதங்கும். நல்ல இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அடுப்பை அணைச்சி வச்சிடலாம். இப்போ இதோட வெந்த சௌசௌ தோலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சௌசௌ வெந்த தண்ணியை தொகையில் அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுடுங்க. இதோட பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, அதோட தேவையான அளவு உப்பு. இப்போ இதையெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. 2 கிராம் புளி, 25 கிராம் தேங்காய். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 30 செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற விடுங்க. நல்லா ஆறின உடனே அந்த காய் வெந்த தண்ணியிலேயே தொகையில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.